எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மதர் போர்டில் எதுக்கு பயோஸ் இருக்குது, அது இல்லாத மதர் போர்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா பயோஸுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தெரியணும். நீங்கள் புதுசாக ஒரு பிசியை பில்ட் பண்ணாலும் இல்லைனா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னாலும் சிபியூவில் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது, எந்த ஒரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஸோ ரேம்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் ரேம் ஒரு வொலட்டைல் மெமரி அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. சரி, ஓஎஸை ரன் பண்ணுவோம் அப்படின்னாலும் எதில் ஓஎஸ் இருக்குது, எஸ்எஸ்டி எந்த எஸ்எஸ்டியில் இருக்குது, எந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே நல்லபடியாக வேலை செய்தாங்கிறதும் தெரியாது. ஸோ நல்லபடியாக வேலை செய்யாமல் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சில ப்ராப்ளம் ஆகும் ஓஎஸ் ரன் ஆகும்போதே. ஸோ இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காக மதர் போர்டிலே வச்சுருக்க ஒரு சின்ன சாஃப்ட்வேர் நான் வொலட்டைல் மெமரியில், அதாவது கரண்ட் ஆஃப் ஆனாலும் இந்த சாஃப்ட்வேர் ஒன்றும் போயிடாது அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் வொலட்டைல் மெமரியில் ஒரு சிப்பு மாதிரி வச்சுருக்க ஒரு ஃபிரம்வேர் தான் வந்து இந்த பயோஸ். இதுதான் வந்து ஒரு சிஸ்டம் ஆன் ஆகும்போது எதில் ஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லா பார்ட்ஸுமே வந்து ரேமாக இருக்கட்டும் சிபியூவாக இருக்கட்டும் மற்ற காம்பவுண்ட் எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற டெஸ்டிங்கும் பண்ணும், போஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதையும் பண்ணும். அதே மாதிரி பூட்டிங் ஆர்டர் எந்த வரிசையில் நீங்கள் பூட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணணும், எதில் ஓஎஸ் இருக்குங்க சூஸ் பண்ணணும், அதுக்கு அடுத்திருக்க செகண்ட் ஓஎஸ் போட்டிருந்தீங்கன்னா அது ரன் ஆகணும் அப்படிங்கிற பூட் ஆர்டரையும் சொல்கிறதுக்காண்டி தான். இதுதான் வந்து பயோஸோட மெயினான வேலை. பயோஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னா நீங்கள் மதர் போர்டை பொறுத்து F2 இல்லைனா டெலிட் இந்த மாதிரி கீ ஏதாச்சும் ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆன் ஆகும்போது பயோஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடும். பயோ செட்டிங்ஸில் போய் என்னென்ன மாற்றலாம்னா XME ப்ரொஃபைலை மாற்றலாம், முன்னாடி சொல்லி இந்த மாதிரி பூட் ஆர்டரை மாற்ற முடியும் அப்படின்னா ரைட் சப்போர்ட்டு அதெல்லாம் கூட நீங்கள் மாற்ற முடியும். அது இல்லாமல் ஆன் பண்ணும் போது வர இமேஜை கூட நீங்கள் பயோஸில் போய்ட்டு மாற்றி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பயோஸில் பண்ண முடியும். இந்த பயோ செட்டிங்ஸில் பண்ணுற சேஞ்சஸ்லாம் சிமாஸ் அப்படிங்கிற ஒன்று தான் சேவ் ஆகிருக்கும். இதில் வந்து எப்போவுமே பவர் சப்ளை கொடுக்குறதாண்டி அதில் ஒரு பேட்டரியும் இருக்கும். ஸோ இந்த பேட்டரியை உருவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பயோ செட்டிங்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவீங்களோ எல்லாமே வந்து ரீசெட் ஆகிடும். பயோஸ் வந்து வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குமா அப்படின்னா வாங்கினதுலேருந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பயோஸை நீங்கள் அப்டேட்டும் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓல்டர் மதர் போர்டிலே வந்து சம்டைம்ஸ் வந்து நியூ இயர் சிபியூக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, நீங்கள் பயோஸ் அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி இந்த பயோஸ் அப்டேட்டுக்கு சிபியூவே இல்லாமல் கூட நீங்கள் மதர் போர்டை அப்டேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக் சுவிட்ச் இருந்துச்சுன்னா, அதுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ வரதுல ஒரு சில இதில் வந்து பயோஸ் ஃப்ளாஷ்பேக் சுவிட்ச் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிபியூவே இல்லாமல் நீங்கள் வந்து பயோஸை கூட அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட் பயோஸ் அப்டேட் பண்ணுறலாம் யார் யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நான் முன்னே சொல்ல மாதிரி நீங்கள் வந்து சிபியூ நியூ வெர்ஷன் சிபியூ யூஸ் பண்ணணும்னா பயோஸ் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வேலையே ஆகும். அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களும் வந்து பயோஸை அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சில சமயம் XML ப்ரொஃபைல்லாம் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும் போது நல்லா தான் வேலை செய்யும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றும். ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயோஸ் அப்டேட் பண்ணி பார்க்கலாம் சரியாகுதா அப்படிங்கிறத. ஸோ பயோஸ் அப்டேட் வந்து எல்லாருமே பண்ணலாமா அப்படின்னா தேவை இருந்தால் தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து டியூயல் பயோஸ் இருக்குன்னா பயோஸ் ஃப்ளாஷ்பேக் இருக்குது, பயோஸ் ரீசெட் சுவிட்ச் இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் பயோஸை அப்டேட் பண்ணலாம். இல்லைனா மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் பவர் பேக்கப் இருக்க ஒரு ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பயோஸை அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா பாதியிலே பவர் கட் ஆச்சு இல்லைனா வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து நின்றுட்டு அப்படின்னா ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். நீங்கள் பயோஸை ரீசால்வ் பண்ணி அந்த சிப்பே மாற்றினா மேபி வேலை செய்யும். அப்படி உங்களுக்கு அந்த சிப்லாம் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி இருந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து கழட்டி மாற்ற முடிஞ்சதுன்னா தான் நீங்கள் வந்து அந்த மதர் போர்டை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த மதர் போர்டே நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டிய தான், யூஸ் பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இஷ்யூ இருக்குது இல்லைனா சில செக்யூரிட்டி பேட்சஸ் அப்டேட் வரும். ஸோ கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிற பட்சத்தில் நீங்கள் பயோஸ் அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். மேஜராக வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் வந்துடாது. ஸோ இதுதான் பயோஸை பற்றி இருக்க விஷயங்கள். இப்போது முன்ன டைட்டிலில் இருக்க மாதிரி பயோஸ் இல்லாமல் ஒரு மதர் போர்டை உருவாக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து எஸ், அப்புறம் நோ, ரெண்டுமே இருக்குது. என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஓஎஸ்ஸையும் நம்மளோட ஹார்ட்வேரையும் இணைக்கிறதுக்கு நடுவில் ஒரு பாலமாக ஒரு ஆள் வேணும். டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனால் இப்போ இருக்க எந்த மதர் போர்ட்லேயும் பயோஸ் கிடையாது, எல்லாமே வந்து யூஇஎஃப்ஐ தான். பயோஸுங்கிறது வந்து அந்த சிப்பில் இருக்க ஃபிரம்வேரோட நேம் தான் பயோஸ், பேசிக் இன்புட் அவுட்புட். அது வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு யூஇஎஃப்ஐ. யூஎஃப்ஐ எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பயோஸில் இருக்க ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் மவுஸை யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு மாரி 2 TBக்கு மேலே இருக்க ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து அதெல்லாம் டிடெக்ட் பண்ண முடியாதுங்கிற பல பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால இப்போ யூஎஃப்ஐன்னு வச்சுட்டாங்க. ஸோ யூஎஃப்ஐயில் நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸும் நல்லா கிராஃபிக்கலாக இருக்கும், அதேமாரி மவுஸை யூஸ் பண்ணி ஈஸியாக அவங்களால நேவிகேட்டும் பண்ண முடியும். அதனால் இப்போ வர மதர் போர்டு எதுலேயுமே பயோஸ் கிடையாது, யூஎஃப்ஐ தான் இருக்கும். யூஎஃப்ஐ தான் இருக்குது. ஸோ பயோஸ் இல்லாத மதர் போர்டு தான் இப்போ எல்லாம் வருது. பட் இருந்தாலும்
பயோஸுங்கிறதே யூஎஃப்ஐயுமே வந்து யூஎஃப்ஐயை அப்டேட் பண்ணது வெப்சைட்ல போய் பார்த்தாலும் அதை பயோஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாருமே பயோஸ் பயோஸ்ன்னு சொல்லி பழகையாச்சு. அதனால யூஎஃப்ஐ தான் இப்போதைக்கு பயோஸ். இந்த பயோஸ் இல்லாமல் ஒரு மதர் போர்டு இருக்க முடியாது. சிவிலியில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.